ஒரு கம்ப்ரஸான ஜிப்ஃபைலினுடைய பாஸ்வேர்டை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்படி மறந்து போன ஜிப்ஃபைலினுடைய பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்குது, எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியாது. ஸோ ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து போடுறேன். ஸோ எரர்னு வந்துட்டு, ஸோ எரர் வந்தோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு வீடியோ ஃபார்மெட்டில் உள்ள ஒரு ஃபைல். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ளே ஏதோ ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ வந்து கீழே வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா கெனாட் ப்ளே திஸ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஏன் அப்படின்னா இதான் இன்னும் ஒழுங்காகவே எக்ஸ்ட்ராக்ட் ஆகலையே. ஸோ நம்ம வந்து தப்பான பாஸ்வேர்டு போட்டோம். ஸோ எப்போ நம்ம கரெக்டான பாஸ்வேர்டு போடுறோமோ அப்போ தான் ஒழுங்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த ஃபைல் வந்து தெரியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோம் ப்ரௌசரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம் ப்ரௌசரை சூஸ் பண்ணோன்னே ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் lastmypass.com அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து ஒரு வெப்சைட் வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த வெப்சைட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனும் வரும். ஸோ இதில் நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அன்லாக் PDF அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா PDFன்னு இருக்கே, PDF ஃபார்மெட்டில் உள்ளதை மட்டும் தான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லா ஃபைலுமே வந்து ரெக்கவர் பண்ணும். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படி, அவ்வளோதான். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய எந்த ஃபைலினுடைய அதாவது எந்த ஜிப்பைனுடைய பாஸ்வேர்டு நீங்கள் மறந்தீங்களோ அந்த ஜிப்பையில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ஃபைல் மேனேஜருக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 100 MB கம்மியாக உள்ளதை மட்டும்தான் இது வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ 100 MB மேலே உள்ள ஃபைலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஆட் ஆகாது. ஸோ 100 MB உள்ள அந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிட்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் சைடில் வந்து காப்பி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வந்து அங்கே வந்து போய் பேஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து அங்கே வந்து போகிறேன். ஸோ திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பாஸ்வேர்டை இங்கே வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி வந்து ரீப்ளேஸ் கேட்குது. ஏன் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ தப்பான பாஸ்வேர்டு கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால அந்த ஃபைல் வந்து திருப்பி ரீப்ளேஸ் கேட்குது. ஸோ ரீப்ளேஸும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே இப்போ அந்த வீடியோவை நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகுச்சு அப்படின்னு கீழே மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ சேனலில் இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.